Jackie Cinemas. Unbiased cinema review. 98வது நாள் 3வது ப்ரோமோ என்னன்னா, ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொண்ட செய்தி என்ன, அதாவது கிழித்து போட்ட செய்தி என்ன அப்படின்ட்டு ஷெரீன் வந்து தர்ஷனுக்கு எழுதுனா அந்த கடிதத்தை தான் வந்து கமல் குறிப்பிட்டு கேட்குறாரு. பட்டு ஷெரீன் வந்து கொஞ்சம் சிரித்து மழுப்புறாங்க. பட் ஒருவேளை வந்து அவருக்கு தெரியக்கூடாது நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா அப்படின்றாங்க. அதுக்கு அவங்க ஆமான்றாங்க. ஒருவேளை தெரிஞ்சிச்சுனான்றும்போது அவங்க முகத்தில் ஈயாடலை. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த விரும்புகிறேன் படத்தில் வந்து ஒரு லெட்டர் வந்து லவ் லெட்டர் எழுதுனது வந்து அவங்க அப்பா வந்து சினேகா எழுதின லெட்டரை வந்து நான் சொன்ன நினைக்கிறேன் அவங்க அப்பா வந்து படிக்க சொல்லுவார், கும்பலில் படிக்க சொல்லுவார். அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து பயங்கரமாக வந்து ஒரு சின்ன பொண்ணை வச்சு அதை ஒரு லவ் லெட்டர் படிக்கிறது வந்து ரொம்ப கொடுமை. அது ஒரு பர்சனல் அப்படின்றது வந்து ஒரு தனிப்பட்ட விஷயம். அது அந்த பர்சனல் வந்து அதை வந்து என்ன சொல்கிறது நோண்டி கேட்குறப்ப அவங்க வந்து ஒரு மாதிரி ஆஃப் ஆகிடுறாங்க. பட் அதே நேரத்தில் தர்ஷன் கிட்டே வந்து மட பேச்சை மாத்திரா இருக்கு கமல், இது மாதிரி தர்ஷன் நீங்கள் அந்த லெட்டர் படிச்சிங்களா? ஆ, நான் படிச்சிட்டேன் அப்படின்ட்டார். சரி, அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்றப்ப அவரும் தான் கொஞ்சம் வழங்கி நிற்கிறார் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் என்ன சொல்லி எப்படி பண்ணாலும் அவங்களுடைய அவங்க ரொம்ப தெளிவாகவே இந்த விஷயத்தில் இருப்பாங்க அப்படின்றது என்னுடைய அனுமானம். ஏன்னா அதுதான் அதுக்கு பதில் ஆக்சுவலாக. ஸோ அந்த அதாவது வெளியில் போயும் இதே ஒரு ஃபீல் இருந்ததுன்னா அவங்க ஒரு வேளை மேற்கொண்டு போகலாம். பட் அவங்க இதில் வந்து ரொம்ப தெளிவாகவே இருக்காங்க, ரெண்டு பேருமே அதில் ரொம்ப தெளிவாகவே இருக்காங்க. ஏன்னா அந்த வீடு அமானுஷ்ய சக்திகள் கொண்டது. அது ஏன் அப்படின்றத ஷெரீனே விளக்கமாக சொல்லியிருக்கின்றார். நீங்கள் என்ன தான் யோகி எடுத்துறீங்க உள்ளார வந்தாலும் இந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் வரும்பொழுது மைண்ட் பிளாங்க் ஆகிடும். சின்ன சின்னதாக ஒரு ஆதரவு யாராவது சொன்னாலே போதும் அப்படின்றது வந்து இந்த வீடு கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி. அதுதான் ஷெரீன் அவர்கள் சொன்னார்கள். ஸோ ரெண்டு பேர் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்றது மெயின் பிக்சர்ஸ் பார்க்குறதுக்கு நானும் வெயிட்டிங். ஸோ ஸ்டேட் யூ ஜாக்கி சினிமாஸ் விரிவான பிக் பாஸ் ரிவ்யூக்கு இன்னொரு 4-5 நாள் தான். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல். ஓகே, பாய் பாய்.